வணக்கம். ஜெம்மாலஜி ஜெம்மாலஜின்றது என்னோட கலெக்ஷன் சப்ஜெக்ட், முக்கியமானது. நான் வந்து முழு நேர தொழிலாக நாணயங்களும் ரத்தின கற்கள் மற்றும் கலைப்பொருட்களாக பண்ணிகிட்ருக்கேன். அது என்னோடய அறிமுக வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். இதில் எப்படி எனக்கு ஜெம்மாலஜியில் எனக்கு அந்த ஈர்ப்பு வந்தது அப்படின்னா, அதோட ஃபேசினேஷன். இப்போது அந்த ஃபேசினேஷன்னா, இப்போ சாதாரணமாக கிறிஸ்டல், நம்மளோட ஸ்படிகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ இந்த கூழாங்கல்ல ஒரு வகை கிறிஸ்டல் குவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு உத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் லூப்புன்னு சொல்லுவோம். லூப்புன்றது நல்ல ஹெவி லென்ஸு. அதில் பார்க்கும்போது சாதாரண கிறிஸ்டலில் மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்ளுக்குள்ளே அந்த லூப்பில் பார்த்தோன்னா அந்த கரும்புள்ளிகளில் பல்வேறு வர்ணங்கள் இருக்கும். அதேமாதிரி ஃப்ளா சில்க்குன்னு சொல்லுவோம், அந்த கல்லுக்குள்ளேயே வந்து ஒரு சில லைன்ஸ் மாதிரியோ வரும். அதை நீங்கள்லாம் அந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம மேகத்தை பார்க்குற மாதிரி, யூனிவர்ஸை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு ஃபேசினேஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு, நல்ல டெப்த்தான நாலேஜு, டெப்த்தான இன்ட்ரெஸ்ட்டு அதில் நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்மளால் விடவே முடியாது, அவ்வளோ ஃபேசினேஷன் அதில் இருக்கும். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஜியோ சயின்ஸ். மினரலஜி நம்ம படித்தோம். மினரலஜியில் நம்ம உலகத்தில் பல்வேறு கல் மண் எல்லாம் இருக்குது. அந்த கல் மண் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது லேயருக்கு தகுந்த மாதிரி பல்வேறு டிஃப்ரெண்ட் பல்வேறு வகையான கற்கள் மணல்கள் இருக்குது. அதில் வந்து நாள்பட்டு ஒரு கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம், டிரான்ஸ்பரண்ட் ஃபார்மாக வரதை தான் நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மரக்கறி, இப்போது கோல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கோல் வந்து எதில் வருது அப்படின்னா, உயிரினங்கள், இறந்த உயிரினங்கள், மரம், அது வந்து நாள்பட்டு ஒரு நிலத்தில் புதையுண்டு இருக்கிறனால அது ஒரு லெவலுக்கு மேலே கோலாக மாறுது. கோல்ன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருப்பில் கலரில் இருக்கும். அந்த கருப்பு கலர் வந்து ரொம்ப தக்கையாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் டைமண்ட் எதுலேருந்து வருதுன்னா, இந்த கோல்லேருந்து வருது. டைமண்ட் வந்து ஹார்டஸ்ட்டு ஜெம்ஸ்டோன். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மரம், அதுக்கு உயிரினம் இருக்குது, அது வந்து நாள்பட்ட காலங்களில் எவ்வளோ ஆண்டுகள் பொறுத்து ஒரு கோல் கரியாகுது, அது வந்து ஹார்டாகி இருக்கிறதுக்குள்ளேயே ஹார்டஸ்ட்டு ஜெம்ஸ்டோன் ஆகுது, அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட் உயிர் ரக டைமண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஜெம்ஸ்டோன்ஸ்க்கு வருவோம். இப்போ இந்த ஜெம்ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நம்பிக்கைகள் இருக்குது. இது ஒரு மினுமினுப்புக்காகவும் இது கலருக்காகவும் வந்து ஜென்ரலாக இதை ஜுவல்லரியில் நிறங்களில் பயன்படுத்துவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்பிக்கைகள் பல்வேறு நம்பிக்கைகள் இருக்குது. இந்த ராசின்னு சொல்லுவாங்க, பர்த்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மாதத்துக்கு தகுந்த மாதிரி, நாளுக்கு தகுந்த மாதிரி, ராசிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் அணிவாங்க. நம்ம பார்க்க போகிறது அதெல்லாம் உங்கள் நம்பிக்கை சார்ந்தது. நான் இதில் எப்படி பேச வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெம்ஸ்டோன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேமிலிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணலான்றத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு அம்மா இருக்கிறாங்க, தாய், அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட பேரப்பிள்ளைகள். இதில் அம்மா அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போது உதாரணத்துக்கு குரண்டம் ஃபேமிலி, அந்த குரண்டம் ஃபேமிலியோட பிள்ளைகள்னு பார்த்திங்கன்னா, ரூபி, சஃபயர், மாணிக்கோன்னு சொல்லுவோம், நீலோன்னு சொல்லுவோம். இந்த ரூபீஸில் வந்து பல்வேறு ரூபீஸ் இருக்குது, பல்வேறு ரூபீஸ் மைன்ஸ், பல்வேறு இடங்களில் உள்ள மைன்ஸ்லேருந்து வர ரூபீஸ் கிடைக்குது, அது ஸ்டார் ரூபீஸ் இருக்குது. சஃபயர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக சஃபயர் அப்படின்னா ப்ளூ சஃபயர்னு தான் சொல்லுவோம். அதில் வந்து ப்ளூ இருக்குது, வைலட் சஃபயர், ஆரஞ்ச் சஃபயர், எல்லோ சஃபயர் இருக்குது, ஒயிட் சஃபயர் இருக்குது, இதுலேயே ஸ்டார் சஃபயரும் இருக்குது. இதை தான் நான் சொன்னேன், அம்மா, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள். இது வந்து நிலத்தில் கிடைக்கூடாது. கடல் பரப்புகள், நீர்நிலைகளில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பவளமும் முத்தும். அதுலேயும் இப்போ பவளம் இருக்குது, பவளத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கிறோம், கோரல்ன்றோம். அந்த கோரல் ரீஃப் வந்து பல்வேறு கலர்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிவப்பில் இருக்கும், பிங்கில் இருக்கும், கருப்பில் இருக்கும், வெள்ளைகளில் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறோன்னா, ஃபினிஷ்டு ஃபார்ம் ஆஃப் ஜெம்ஸ்டோன்ஸ். இப்போ நம்ம ரெடி டு யூஸ் இன் ஜுவல்லரி அப்படின்றது வந்து ஃபினிஷ்டு ஃபார்ம் ஆஃப் ஜெம்ஸ்டோன். நம்ம ஒரு அம்மாவை எடுக்கிறோம், அவங்களோட ரஃப் ஸ்டோன்ஸ் எடுக்கிறோம், அந்த ரஃப் ஸ்டோன்ஸ்லேருந்து கட் அண்ட் பாலிஷ் ஸ்டோன்ஸ் எடுக்கிறோம். இதில் வந்து இப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் செய்கிற செலவுகள், நான் ஏற்கனவே சொன்னால் முதலீடு கிடையாது. இந்த ஜெம்ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ணோம் அப்படின்னா, இது கட்டாயமாக இது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஹாபின்னு நான் சொல்வேன்.
இந்த எக்ஸ்பென்சிவ் ஹாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் புக் வாங்கி படிங்க. இதில் பல்வேறு இன்ஸ்டியூட்டில் கோர்சஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை முழு நேர வியாபாரமாக இருந்தாலும் சரி, என்னோடய கலெக்ஷனாக இருந்தாலும் சரி, நான் கோர்ஸுக்கு போனது கிடையாது. எந்த ஒரு சர்டிஃபைடு ஜெமாலஜிஸ்ட் நான் கிடையாது. என்னோடய அனுபவத்தினாலும் நான் கலெக்ட் பண்ணி சேகரிக்கிற பொருள்னாலையும் நான் பல்வேறு படித்த நான் கலெக்ட் பண்ணி படித்த புக்குனாலையும் தான் எனக்கு இந்த அனுபவம் வந்ததை தவிர்த்து, உங்களுக்கு அது அனுபவம் வேணும்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி கோர்சஸ் நடத்துகிறாங்க. அந்த ஸ்பெசிமென்ஸ் எடுக்கிறோம், அந்த ஸ்பெசிமெண்டோட ரஃப் ஸ்டோன்ஸ் எடுக்கிறோம். இந்த ரஃப் ஸ்டோன்ஸில் கட் அண்ட் பாலிஷ் கலர்ட் ஸ்டோன்ஸை நிறையா கலெக்ட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏறக்குறைய 1000 வகையான ஜெம்ஸ்டோன்ஸோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 20 வயசில் ஆரம்பிக்கிங்கன்னா, நீங்கள் 100 வயசு வரைக்குமே அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெம்ஸ்டோன்ஸை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ சிவப்பு ரூபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூபியில் டிஃப்ரெண்ட் மைன்ஸு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கிடச்சி நீங்கள் அதை ஒரு டிஸ்பிளே பண்ணி நீங்கள் பார்க்குங்கன்னா, அதுக்குண்டான மகிழ்ச்சி ஃபேசினேஷனுக்கு அளவே கிடையாது. இது மூலமாக அடுத்த கட்டமாக இதை பற்றியும் நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன், பார்ட் டூவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து கேளுங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. அதை முடிந்தளவு நான் படித்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஏதாச்சும் புது டாபிக் சொன்னாலும் நீங்கள் கேளுங்க, கட்டாயமாக நம்ம முயற்சி பண்ணுவோம். நன்றி.